Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் Chandra's Kitchen ஐ subscribe செய்யாதவர்கள் ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணுங்க. எங்களுடைய updates உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில சிம்பிளான veg lunch routine தான் பார்க்க போறோம். இந்த veg lunch routineல பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு, பீன்ஸ் பருப்பு கூட்டு, வத்தல், அதுக்கப்புறம் ரெட் ரைஸ் இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு மெனு. இப்போ நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு பீன்ஸ் பருப்பு கூட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். வெண்டைக்காவை நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுந்து, சீரகம், சிறுபருப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள், புளிக்கரைச்சல், பீன்ஸ், மஞ்சள் தூள், உப்பு. ஒரு குக்கரில் 25 கிராம் சிறுபருப்பை வந்து நான் களைஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 150 கிராம் பீன்ஸை வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு இதை வந்து இதோட சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி வைக்க வேணாம். இப்போ குக்கரை வந்து நான் மூடி வச்சுட்றேன். 2லேருந்து 3 விசில் வரட்டும். இப்போ வந்து பருப்பும் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். பூண்டை நசுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்தது பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் பருப்பு கலவையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பருப்பும் பீன்ஸும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1/4 முடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கடுகுலந்து காஞ்ச மிளகாய் வதக்கும் போதே கூட நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கலாம், சீக்கிரமாக வீணாகாது. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பருப்பு பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வத்தலும் நம்ம பொரிச்சிடலாம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வத்தல், அப்பளம் இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வத்தல் பொரிச்ச எண்ணெய் வந்து இருக்குது. இதுலேயே நான் வந்து கடுகுளுந்து, வெந்தயம், சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. இது கூட நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவை இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு நான் முதலே சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ இது கூட நம்ம 2 தக்காளியை அரைஞ்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் வெந்துடும். இப்போ தேவையான அளவு புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியிற அளவுக்கு இதை வந்து கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கொதிச்சு மிளகாய் தூள் வாசனை எல்லாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. நான் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சிடுச்சு. நம்மளுடைய வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வெஜ் லஞ்ச் மெனுவில் வெண்டைக்காய் புளி குழம்பு, சிகப்பரிசி சாதம், அதுக்கு அடுத்தது பீன்ஸ் பருப்பு கூட்டு, வத்தல், இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சிம்பிளான வெஜ் லஞ்ச் ரொட்டீன். இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.